இந்திய தாய் பெருமை கொள்ளும் அளவு பிறந்த புத்திரன் கமலஹாசன். எல்லாரும் சார் இப்ப என்ன சொல்றாங்க, நான் காசுக்கும் மாசுக்கும் தான் பாட்டு எழுதுறேன், நீங்க இந்த கமலஹாசன் ஒரு ஆள் தான் சார், படத்துக்கு படம் ஏதாவது வித்தியாசம் பண்ணி அடி வாங்கினாலும் அதே மாதிரிதான் சார் வேற ஒரு அப்ரோச். இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் எனக்கு போட்டு காட்டுறாரு, படம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அறிவுபூர்வமாக படத்தை அணுகிறவன், அதை பற்றியே கவலைப்படல சார். உடனே அடுத்த படம், இந்த சராசரியாக மரத்தை சுற்றி டூயட் பாடுற காரியத்தை ஒரு நாளும் கமலஹாசன் தன் ஜென்மத்தில் செய்ய மாட்டான். கமலஹாசனால் தமிழ் சினிமா பெருமை கொள்கிறது. காரணம் என்னன்னா கமர்ஷியல் தான், சர்வைவல் வெரி இம்பார்ட்டன்ட். பணம் எல்லாம் இருக்க முடியுமா, நான் என்ன பெரிய சன்னியாசியா பாரதி ராஜா, என் உடம்பெல்லாம் வர்ணிச்சு விட்டு சன்னியாசி மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நான் இன்னும் தன்னியாசி பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அவரு, நான் போன் பண்ணி கூப்பிட்டேன் பெருமை நினைக்கிறாரு அவருடைய. நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், இந்த இடத்துல மேடையில் வரவ செலவு சொல்லக்கூடாது. நான் அவருடைய மும்பை எக்ஸ்பிரஸில் பாட்டு எழுதுறதுக்கு கடுமையாக சார்ஜ் பண்ணேன், அவர் வரமாட்டார்னு நினச்சேன். இவ்வளோ பணம் கட்டுற கழுத்தில் கையை வச்சு பணம் வாங்கினேன், இவர் நம்ம கூப்பிட்டா வருவாரான்னு நினச்சேன். என் குரல்லையே அடையாளம் தெரிஞ்சு, அண்ணா என்னண்ணா உங்களுக்கு ஒரு விழா வர்றேன் போங்க கீழே வைங்க பண்ணான். 200 ஆண்டுகள் ஆனாலும் அவன் வாழ்வான், அவனை அசைக்க முடியாது அவனால்.